ஆங்கிலேயர் எதிர்த்து முதல் முதல்ல கப்பம் கட்ட மறுத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா புலித்தேவர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவோம். அப்பேற்பட்ட புலித்தேவர் வரலாற்றுக்கு பிறகு அதற்கப்புறம் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளில் பாதி பேருக்கு தெரியாது. ஆங்கிலேயர் எதிர்த்த புலித்தேவர் என்ன ஆனார் மற்றும் அவருடைய முழு வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த ஒரு அரச வழி வந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அப்படின்ற அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து வராங்க. அப்படி வந்தவங்க ஆவுடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாளையத்தில் அரசமைச்சு ஆட்சி புரிஞ்சுட்டு வராங்க. அவர்கள் பரம்பரையில் 10வது அரசராக வரக்கூடியவர் தான் நம்மளுடைய புலித்தேவர். 1715 சித்திரபுத்த தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசருக்கு மகனாக பார்த்திங்கன்னா புலித்தேவர் பிறக்கிறாரு. அவருடைய 12 வயதிலேயே பார்த்திங்க அப்படின்னா சிலம்ப வரிசைகள் மற்றும் வளரி போன்ற பல போர்க்கலைகளை கற்று தேர்ச்சி பெறுறாரு. அவர் தந்தை மறைவுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னா வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாளையத்தை சேர்ந்த அரசன் வந்து புலித்தேவரோட நாட்டுக்குள்ளே புகுந்து அவங்களுடைய ஆடு மாடு பசுக்களை போராத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கவர்ந்துட்டு வந்துடுறாரு. புலித்தேவர் முதல் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வரகுண பாண்டியனோட போரிட்டு அவருடைய ஆடு மாடு பசுக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மீட்டு அவர் நாடு கொண்டு வந்துடுறாரு. இதுதான் புலித்தேவர் முதல் முதல்ல செஞ்ச போரும் கூட. இதன் மூலமாக தான் அவர் பிரபலமாக மாறுறாரு. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் கூட எல்லா பாளைய அரசர்களும் பார்த்திங்க அப்படின்னா வரி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பம் கட்ட சொல்லி எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறாங்க. அந்த செய்தியை பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவர் மறுத்துடுறாரு. தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கக்கூடிய நவாப் மற்றும் நாயக்கர் அரசர்கள் கூட நான் வரி கட்ட மாட்டேன், அப்படி இருக்கும்போது எங்கிருந்தோ வந்து ஆங்கிலேயருக்கு நான் ஏன் வரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. அப்படி வரி கட்டாத அரசர்களிடம் வரி வசூலிப்பதற்காக பார்த்திங்க அப்படின்னா மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் சாஹிப் முகமது யூசுப் கான் அவர்களை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்து தென் தமிழகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதன் காரணமாக ஒரு சிறு பாளையத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வாண்டியார் தேவர் அவர்களிடம் பார்த்திங்க அப்படின்னா கப்பம் கட்ட சொல்லி மருதநாயகம் தூது போகிறாரு. அவரோட பார்த்திங்கன்னா போரிடுறாரு. அதன் காரணமாக மருதநாயகம் தப்பி ஓடிய வாண்டியார் தேவர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புலித்தேவரோட தஞ்சமடைகிறாரு. வரகுண பாண்டியனை எதிர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 பாளையங்களுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்மளுடைய புலித்தேவர் பெரிய பாளையக்காரராக இருந்து ஆட்சி புரிகிறாரு. அதன் பிறகு மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிக்கு கான் சாஹிப் முகமது யூசுப் கான் சொல்லக்கூடிய மருதநாயகம் வராரு. அதன் காரணமாக அந்த பாளையத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய புலித்தேவரிடம் வரி வசூலிக்கும்படி உத்தரவிடுறாரு. அத்தகைய உத்தரவுக்கு பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவர் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் மறுத்துடுறாரு. இதை அறிஞ்சு ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா நீ பணமாக கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நெல்லாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. நெல் என்ன, ஒரு நெல்மணி கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவர் சொல்கிறாரு. அதன் காரணமாக தான் அந்த பகுதிக்கு பார்த்திங்க அப்படின்னா நெற்கட்டும் செவல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் எல்லா பாளையக்காரர்களையும் ஒட்டுமொத்தமாக அழைத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநாடு மாதிரி நடத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து பாளையக்காரர்களும் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க. அதற்கு புலித்தேவர் செல்லாமல் அவருடைய படை வீரர்கள் 4 பேர் அனுப்பி வைக்கிறாரு. அவர்கள் 4 பேருமே அந்த தூது அறிஞ்சிட்டு புலித்தேவரோட செய்தி சொல்கிறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் 4 பேர் மருதநாயகத்தோட பிடியில் சிக்கிடுறாங்க. அதன் காரணமாக மருதநாயகம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டைலில் அவங்கள பீரங்கியால் பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்துறாரு. இதன் காரணமாக மருதநாயகத்துக்கும் புலித்தேவருக்கும் இடையில் பார்த்திங்க அப்படின்னா போர் ஏற்படுது. முதல் போர் பார்த்திங்க அப்படின்னா வாசுதேவ நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல புலித்தேவருக்கும் மருதநாயகத்துக்கும் இடையில் போர் ஏற்படுது. அந்த ஒரு போரில் பார்த்திங்க அப்படின்னா மருதநாயகத்தினால் புலித்தேவரை வெற்றி கொள்ள முடியவில்லை. புலித்தேவரோட வீரத்தையும் புலித்தேவருடைய படைகளையும் அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வெண்ணி காலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தளபதியையும் பார்த்தீங்கன்னா மருதநாயகத்தினால் தோற்கடிக்கவும் முடியல, நெருங்கவும் முடியலை. அதனால் அந்த முதல் பொருளை பார்த்திங்க அப்படின்னா மருதநாயகம் தோல்வி பெறுறாரு. அதன் காரணமாக அடிபட்ட புலி சும்மா இருக்காது அப்படின்ற காரணமாக மறுபடியும் 2வது முறையாக போர் தொடுக்கிறாரு. ஆனால் புலி போர் தொடுப்பது சிங்கத்திடம் என்று தெரியாமல் சங்கரன் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மருதநாயகத்துக்கும் புலித்தோருக்கும் இடையில் போர் ஏற்படுது. ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப் உதவியுடன் பார்த்திங்க அப்படின்னா மருதநாயகத்தோட படைகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி புலித்தேவர் படை எடுக்கிறாங்க. ஆனால் புலித்தேவர் படையில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஈட்டி வேல்கம்பு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா மருதநாயகத்தினால 2வது முறையாக கூட புலித்தேவரை தோற்கடிக்க முடியவில்லை. அதன் காரணமாக மருதநாயகத்தோட கோபம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் நிற்கிது. மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் இனத்தை சேர்ந்த ஒரு மாவீரர் தான், மதுரையை ஆண்ட ஒரு பேரரசர் தான். ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி காரணமாகவும் ஆங்கிலேயர் எதிர்ப்பதற்கு அவர்களுடைய ஆயுதங்களையும் போர் திறனையும் நன்கு கற்றறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருதநாயகம் காத்து கொண்டிருப்பதன் காரணமாகவும்
வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழரும் மற்றொரு தமிழரும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போடுறாங்க. எப்படியாவது மாபெரும் வீரர் புலித்தேவரை நாம் ஒரு முறையாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ற முடிவு பண்ணுற மருதநாயகம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு சூழ்ச்சியை முறையிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் உறக்கத்தில் இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கும் படைகள் நாம் தாக்கி அவர்களை வெற்றி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவருடைய பெரிய படையோடு வந்து மருதநாயகம் தங்குறாரு. இந்த செய்தியை முன்னாடி அறிஞ்ச புலித்தேவருடைய படை தளபதி ஒண்டி வீரன், அதாவது வெண்ணிக்காரடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த செய்தி அறிஞ்சு ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு 500 மேற்பட்ட போர் வீரர்களை ஒட்டுமொத்தமாக திரட்டிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி போகிறாரு. வெண்ணிக்காலடி அதாவது ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாவீரர் கதையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஒண்டி வீரன் பார்த்தீங்க அப்படின்னா மரணயத்தை எதிர்த்து போரிடுறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறாரு. அங்கு மரணயத்தோட படைகளும் அது மட்டும் இல்லாமல் ஒண்டியூரன் படைகள் பார்த்திங்கன்னா மாற்றி மோதிக்கிறாங்க. மரணயத்தோட கோட்டையிலே வந்து தாக்கம் முற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா போர் நீடிக்குது. அத்தகைய போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டி வீரனும் அவருடைய படைகளும் பார்த்தீங்க அப்படின்னா மரணயத்தின் கையால் சாகடிக்கப்படுறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட புலித்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதன் காரணமாக ரொம்ப தயங்கி கூனி குறுக்கி போயிடுறாரு. அவர் உடல் வலிமையும் மன வலிமையும் பார்த்தீங்கன்னா போயிடுது. புலித்தேவருக்கு மிகப்பெரிய பலமாகவும் கோட்டைக்கு அரணாகவும் இருந்த படை தளபதி ஒண்டி வீரன் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக மருதநாயகம் புலித்தேவரோட கோட்டைக்குள்ளே புகுந்துடுறாரு. புகுந்து அங்கே இருக்கக்கூடிய சில வீரர்களோடு போரிட்டு அவர்களை கொன்று புலித்தேவரை கைது செய்ய முற்படுறாரு. ஆனால் புலித்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா மரணயத்திலிருந்து தப்பிச்சு கடலாடிக்கு தப்பிச்சு சென்றுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மரணயத்தோட நினைத்த அவர் வெற்றி பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுச்சு. அதன் பிறகு மதுரைன்ற பகுதிக்கு அரசனாக மாறி ஆங்கிலேயரை எதிர்த்து மருதநாயகம் நாட்டுக்காக போரிட்டு உயிர் தியாகம் பண்ணுறாரு. மருதநாயகத்தோட முழு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு ஆங்கிலேயர்களால் மருதநாயகம் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புலித்தேவர் மறுபடியும் நிற்கட்டும் செவல்ற பகுதிக்கு தலைமை பொறுப்பேற்று அரசாள்றாரு. ஆனால் விதி வழி எது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மறுபடியும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. ஸோ புலித்தேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கயற்கண்ணி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியும் சிவஞானந்த பாண்டியன் மற்றும் சித்திரகுப்த பாண்டியன் சொல்லிட்டு ரெண்டு மகன் இருக்காங்க. அவர் மகனும் பார்த்தீங்க அப்படின்னா சிவஞான பாண்டியன் ஆங்கிலோட போரிடுறாரு. பயங்கரமாக போரிட்டு ஆங்கிலோட பெரும் படையை பார்த்தீங்க அப்படின்னா காலி பண்ணுறாரு. தூரத்தில் மறைஞ்சிருந்த ஆங்கிலேயர் ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய துப்பாக்கியால் சிவஞான பாண்டியனை பார்த்தீங்கன்னா சுட்டுக்கொள்கிறாரு. திருநெல்வேலியில் புலித்தேவரோட மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுகள் நட்டு வைக்கப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால் புலித்தேவருடைய மனைவி மற்றும் மகன் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கொல்லப்படுறாங்க. அவர் படை தளபதியும் போயிட்டாங்க, அவர் நாடும் போயிருச்சு, சுற்றி இருந்த எல்லாருமே துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் குடும்பமும் போயிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதும் மனம் தயங்குறாரு, மனம் தளர்ந்தும் போயிடுறாரு. இத்தகைய சூழ்நிலையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரோடு போரிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் புலித்தேவர் தான் வெல்றாரு. ஆங்கிலேயர்களால் அவரை கட்டுப்படுத்த முடியலை. அதற்காக துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்துகிறாங்க. திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணக்கூடிய அரசர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் நானும் உடன் போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவரோட சேர்ந்து போரிடலாம்னு சொல்லிட்டு புலித்தேவர் அழைக்கிறாங்க. புலித்தேவரும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நம்பி ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் கூட கை கோர்க்க முற்படுறாரு. அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா திருவிதாங்கூர் கேரளா நோக்கி போகிறாரு. அங்கு திருவிதாங்கூர் சமஸ்தானமும் ஆங்கிலேயர்களும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு சூழ்ச்சி பண்ணி புலித்தேவரை கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு புலித்தேவரை அங்கேயே கொண்டுடுறாங்க. புலித்தேவர் இறந்த செய்தி வெளியே தெரிஞ்சு அப்படின்னா நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கிளர்ச்சி கிளம்பும். அதன் காரணமாக தமிழர்கள் அனைவரும் விழிச்சுக்குவாங்க, ஆங்கிலேயர் எடுத்து போரிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணமாக இந்த செய்தி அப்படியே ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்தமாக மறைச்சிடுறாங்க. மற்றொரு கருத்து நாட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன கூறப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு 1767 சூழ்ச்சியால் கைது செய்யப்பட்ட புலித்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை பகுதிக்கு கடத்தி வரப்படுறாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு எல்லை தெய்வத்தில் போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன புலித்தேவர் அங்கேயே மாயமாக மறைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவப்பட்டு வருது. இது ரெண்டில் எது உண்மை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புலித்தேவர் சுதந்திரத்துக்காகவும் நம் நாட்டுக்காகவும் உயிர் தியாகம் பண்ண நம்மளோட தமிழருடைய மாபெரும் வீரத்தை நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம மறக்கக்கூடாது, போற்றி வாழ்வோம். புலித்தேவரிலிருந்து நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண அத்தனை வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஜாதி சமயம் என்று யாருக்கும் அவங்களுக்காக மட்டும் போராடலை, ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்காக மட்டுமே போராடினாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சாதி சமயமற்று தமிழர்களாக பார்த்தீங்கன்னா இவர்களை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுவோம். நமக்காக உயிர் தியாகம் பண்ண நம்மளுடைய
புலித்தேவர் புகழை பார்த்தீங்கன்னா இன்றும் பரவும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த ஹிஸ்ட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புலித்தேவர் வாழ்க்கை.